அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் சொல்லப்பட வேண்டிய நிலை இருப்பதை நாம் வேதனையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியாக ஏற்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. அவருடைய பெயரை சொல்கிறோம், செலவாத்து சொல்கிறோம், அவர்களுக்காக விழா கொண்டாடுகிறோம், அவர்கள் மீது அன்பு வைத்திருப்பதாக சொல்லிக் கொள்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை நபி எப்படி சொன்னார்கள், நபி எப்படி செய்தார்கள் என்று பார்த்து பார்த்து பின்பற்றுகிறோமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயால் சொல்கிறோமே தவிர முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை பொருளை சரியாக விளங்கி இருந்தால் நம்ம அவங்களைத்தான் முன்மாதிரியாக கொண்டிருக்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய நம்ம அவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி இருக்கக்கூடிய நம்புவதாக சொல்லக்கூடிய நாம் அவங்களை எந்த நிலையில் வைத்து நம்புகிறோம் என்று சொன்னால் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய செத்து போன தலைவர்களை எப்படி மதிப்பார்களோ அந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் மதிக்கிறோம். இப்ப இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தி என்பார்கள், எல்லாரும் காந்தியை
காந்தி உடைய பிறந்த நாள் வந்து விட்டால் காந்தி ஜெயந்தி கொண்டாடுவான். அவருடைய நினைவு நாளே அனுசரிப்பான். அந்த நாட்களில் மாத்திரம் மதுபான கடைகள் எல்லாம் மூடி விடுவான். அப்ப காந்திக்காக வேண்டி ஒரு கட்டுரை எழுதுவான். பள்ளிக்கூடங்களில் அவருக்காக வேண்டி ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடத்துவான். இவ்வளவுதான் காந்தியம் மதிக்கிற விஷயம். ஆனா காந்தி என்ன சொன்னாரு, அவர் கதராடை அணியுங்கள் சொன்னார். ஒரு தலைவனாச்சு கதராடை அணிந்து பார்த்துருக்கீங்களா? காந்தி கொண்டாடுறா, நீ காந்திய மதிக்கிறது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும்? காந்தி மாதிரி கதராடை அணிந்து நீ உலகத்தில் வாழணும். எந்த ஒரு கட்சி தலைவனாவது இந்த காந்தி ஜெயந்தி கொண்டாடக்கூடிய எவனாவது அவருடைய போதனையில் எதையாவது பின்பற்றுகிறானா? இல்ல. எளிமையை பின்பற்றுகிறானா? இல்ல. அவர் சொன்னபடி கிராமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார, அதை கவனத்தில் கொடுக்கிறானா? இல்ல. ஆனா என்ன செய்யலாம், தலைவர்களை மதிப்பவர்கள் அவருடைய படத்தை வைத்துக் கொள்வது, அவர் செத்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுவது என்கிற அளவில் அந்த தலைவரை மதிக்கிறார்களே தவிர அவர் என்ன சொன்னார் அதையே நாம் பின்பற்றவில்லை என்று நினைக்கிறார்களா? ஆனால் நபிகள் நாயகம் இந்த மாதிரி தான் நமக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் சரணாலயத்தினுடைய பிறந்த நாள் என்று மீளாது கொண்டாடுவோம். அதே மாதத்தில் மூழ்கு ஓடுவோம். நபிகள் நாயகம் சரணாலயத்தினுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லிவிடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய தொழுகை அவர்கள் சொன்னபடி இருக்குமா? நம்ம நோன்பு அவர்கள் காட்டி தந்த முறைகளா இருக்கிறது? நம்முடைய ஜகாத்து எல்லாம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இருக்கிறதா? நம்முடைய திருமணம், வியாபாரம், கொடுக்கல், வாங்கல் எல்லாமே அவர்கள் சொன்னபடியா நடக்கிறோம்? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் செல்லத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டிய முஸ்லிம்களாக என்ன அவர்களை பெயரளவுக்கு மதிக்கிறோமே தவிர அரசியல்வாதிகள் செத்து போன தலைவர்களை மதிப்பார்களே அந்த தரத்தில் மதிக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற தரத்தில் வைத்து மதிக்கவே இல்லை. அப்ப இது எதனால் இந்த விளைவு ஏற்படுகிறது? முகம்மது ரசூலுல்லாஹ் என்பது
அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய முழுமையான கருத்தை நம்ம விளங்கல. முகமது ரசூல் என்ன, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அர்த்தம். முகமது ரசூல் என்ன அர்த்தம், முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் என்ன அர்த்தம், அவர் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் அவராக சொல்றது இல்லை, சொல்ல மாட்டார், கையில மடியில போட்டு சொல்ல மாட்டார். அவர் நினைச்சதை எல்லாம் உங்களுக்கு சட்டம் ஆக்கிற மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அவன் எதை சொல்லி கொடுக்கிறானோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அங்கீகாரமும் அவர்களுடைய சொந்த அங்கீகாரம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுதான முஹம்மது ரசூலுல்லாஹ் கருத்தம். இல்லடி வெறும் முஹம்மது என்று பெயர் இல்லாமே முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்வோமேயானால் அவங்களுடைய எல்லா மெசேஜ்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இது நேரடியான அர்த்தம். அப்ப முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு அவங்களை தவிர எவரும் தூதர் கிடையாது. அவங்க வழியாகத்தான் அல்லாஹ் சொன்ன செய்தி உங்களுக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாராவது வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொன்னால் நீ தூதரா, உங்ககிட்ட பேசினா, உனக்கு வகை வந்ததா என்று நம்ம கேட்கணும். அப்படி கேட்கறது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களை தவிர எவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய செய்தி அவருக்கு வராது. அவர் ஒரு மனிதர் தான். அவர் சொல்லுகிற எந்த கருத்தாக இருந்தாலும் அவருடைய சொந்த கருத்து தான். அதற்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தமில்லை. அதற்கு நபிகள் நாயகத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்கிறோம், மார்க்கங்கிற பெயர்ல மதகுரும் அஜர்த்துமார்கள் இருக்காங்கல்ல, அஜர்த்துமார்கள், மௌலானாக்கள், சேகுமார்கள், இவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்க இது செய்யுங்க, இது ஹலால், இது
இது கூடும் இது கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? சரிங்க, இது கூடும்னு சொல்ல நீ யார், எந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருக்குன்னு நம்ம கேட்டோமா? ஒரு மத குரு ஒரு மௌலவி வந்து சொல்றாரு இதை செய்யுங்கிறார். செய்யுங்க, எப்ப செய்யணும்? நீங்கள் செய்யலாம் என்று சொல்வதற்கு உரிய குர்ஆன் வசனம் எது? செய்யக்கூடாது என்று சொல்றீங்கல்ல, அதை சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? அப்படின்னு கேட்டோமா அல்ல, அவரத்தை சொன்னாரா? நீங்க கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ கேட்க கூடாது. நாங்கள் அஜரத்துமார்கள், நாங்கள் மூலானாக்கள், நாங்கள் செய்கமார்கள், நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போ. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே தவிர நபிகள் நாயகம் சல்லாசத்தை முன்மாதிரியா கொள்ளவே இல்லை. அப்ப அடிப்படை என்ன? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நீங்கள் சரியா விளங்கல. முகமது ரசூலுல்லாஹ் என்பதை விளங்காம அவங்க ஒரு கொண்டாடத்துக்குரிய தலைவர் மதிக்கிறது. எல்லாம் மதிப்பு குர்ஆன் மதிக்கிறோம். குர்ஆன் எப்படி மதிக்கிறோம்? அதை படிக்கிறோமா? முழு குர்ஆனையும் தமிழாக்கத்தை முழுசா படிச்சவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அதனுடைய மொழியாக்க ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, உருதுவில் வந்திருக்கிறது, தமிழில் வந்திருக்கிறது. எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில் குர்ஆனை எத்தனை பேர் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படித்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் என்ன சொன்னான்றதுக்கான வாசல் திறந்து வச்சிருந்தும் கூட அதை முழுசாக நாம் படிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொற்கள் செயல்கள் எல்லாம் நூல் வடிவில் நம்ம கையில் கிடைக்கிறது. புகாரி முஸ்லிம் என்கிற பெயர்ல இன்னும் பல பெயர்கள் பல நூல்கள் இருக்கின்றன. அது தமிழில் வந்திருக்கிறது, உருதுவில் வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. எத்தனை பேர் நான் ஒரு முழுசா படிச்சேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப என்னன்னு தெரிய மாட்டேங்கிறீங்க. அவர் என்ன சொன்னார் புஸ்தகத்தை கையில நான் தர்றோம் படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த ரசூல் என்ன சொன்னார் என்று நம்ம அறியணுமா இல்லையா? அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? அது இல்லாத காரணத்தினால் தாஸ்மும் மந்திரமாக கிளி சொல்லணும். ஒரு கிளிப்பிள்ளை இருக்கிறது, அதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் என்று சொன்னால்
la ilaha illallah nu solnu andra arthathila palangama muhammad rasulullah nu solli kudutha aduk training kudutha adu kuda solnu appo kilipillai vandu la ilaha illallah endru sonnal muhammad rasulullah endru sonnal avare கருத்தையும் பொருளையும் அறிந்து எப்படி சொல்லாதோ அந்த நிலையில்தான் இந்த உம்மத்தில் உள்ள அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நாங்க மதுகப்பு, நாங்க சாபி மதுகப்பு, நாங்க அணவி மதுகப்பு, எங்களுக்கு இதுதான் சட்டம், மாளிகை மகத்துவத்தில் இதான் சட்டம் என்று சொல்லி கூறு ஓட்டு இருக்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ முகமது ரசூலுடைய முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராயிருக்கிற காரணத்தினால் அவர்களை தவிர எவனுக்கும் அல்லாஹ்வுடைய செய்தி வராது என்ற அர்த்தத்தை விளக்கின. அவர்கள் சொன்ன எல்லாமே அல்லாஹ்வுடைய செய்தி என்று விளங்கணும். அவர் வந்து மனோ இச்சை இப்படி பேசவே மாட்டார். முகமது இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களே, அவங்கள பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். மனோ இச்சை இப்படி அவர் பேசுவதில்லை. அவர் பேசுவதெல்லாம் அவனிடமிருந்து அறிவிக்கப்படுற செய்திதான். முஹம்மது அவர்கள் தொழ சொன்னார்கள் என்றால் இஷ்டப்படி சொன்னாரா, அவங்கள கண்டுபிடிச்சு சொன்னாங்களா? செய்தி வந்தது, அதை உங்களுக்கு போட்டு உடைச்சு விட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன எல்லாமே வஹி அல்லாஹ்வுடைய செய்தி என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சரி, முகமது தூதரால் அனுப்புனான்ல, ஏன் அனுப்புனான்? ஒரு ஒரு விஷயத்துக்கு நோக்கம் இருக்கும்ல. ஆடு மாடுகள் படைத்திருக்கிறான், நமக்கு அருளாக படைத்திருக்கிறான் என்ற என்ன அர்த்தம்? அர்த்தத்தை சாப்பிடலாம் அர்த்தம், அதான அர்த்தம். ஆடு மாடுகளே அல்ல, அருளாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆடு மாடுகளை நம்ம என்ன செய்யலாம்? பாலகரந்து குடிக்கலாம், அறுத்து சாப்பிடலாம், அந்த தோள்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அதுல வாகனம் பயன்படுத்துவதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த மாதிரி நம்முடைய நன்மைகளுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கான்னு விளங்குறோம். முகமது கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில அந்த ஒரு பிடிச்சி நீ தூதர் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். தூதர் அனுப்புவதாக இருந்தால் எதுக்கு அனுப்புறான்? அல்லாவே சொல்றோம், என்ன சொல்றான்? இல்லா
எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் எதுக்கு அனுப்புறோம் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அல்லாஹ் வந்து ரசூலுக்கு அனுப்புற நோக்கம் என்ன? கொண்டாடுவதற்கு இல்லை, புகழ்வதற்கு இல்லை, பாராட்டுவதற்கு இல்லை, விழா நடத்துவதற்கு இல்லை. அவர் சொன்னபடி கேள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தூதர் அனுப்புறான், எதுக்கு அனுப்புறான்? நான் இவரை அனுப்பியிருக்கிறேன், இவர் வழியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், இவர் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்கு தான் அவரை தூதர நியமிச்சமே தவிர எதுக்கு நியமிக்கல? சும்மா பேருக்கு விழா கொண்டாடுவதற்கு நம்ம நியமிக்கவில்லை. ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் ஒருத்தர் பிரதமர் அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டு அதை செய்யணும், அதுக்கு பேர் தான் பிரதமர். ஜனாதிபதி அவருக்கு அவர் செய்யணும், அந்த மாதிரி அவரவருக்கு உரிய பொறுப்பை செய்யாம ஜனாதிபதி சொல்லி கொள்றாரு. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காரு சொல்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பின நோக்கம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய பேச்சை கேட்கணும், அவருடைய சொல்படி நீங்க நடக்கணும். இப்படி அல்லாஹ் வந்து அந்த தூதரை அனுப்பும் போது அவங்களை விட்டுட்டு நீங்க வேற ஆளை பின்பற்றுறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் ரெண்டு தானே சொல்றீங்க, ஒரு காபிர் இருக்கார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் உங்கள்கிட்ட வர்றாரு, என்ன சொல்லி கொடுப்பீங்க? லா இல்லாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவீங்க, அல்லது அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவீங்க, அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் சொல்லுவோம் முஸ்லிம் ஆயிடுவார். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு வந்தால் அவர் லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் சொன்னவுடன் முஸ்லிம் ஆயிடுறார். அப்ப எப்படி இந்த ரெண்டு நிலையை எப்படி முஸ்லிம் ஆகுறாரு? அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி சொன்னோன்னு முஸ்லிம் ஆயிடுறாருல்ல. இந்த ரெண்டு தானே இஸ்லாத்துல வருவதற்கு இருக்கிறது. அப்படி இஸ்லாத்துல வரும்போது என்னுடைய இமாம் அபு ஹனீஃபா, என்னுடைய இமாம் ஷாஃபி, என்னுடைய ஷேக் வந்து அப்துல் கலாம் ஜீலானி, என்னுடைய குருநாதர் அவரு, எங்க இமாம் பள்ளிவாசை சொல்லி வந்தாலும் வர முடியுமா? ஒருத்தர் இஸ்லாத்துல வரும் பொழுது இந்த
நீங்க மறுத்துட்டு போறதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதையும் இஸ்லாத்து வரணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களே சொல்வது இல்லையே. உடனே கலிமா சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க, நாங்கள் சொல்றோம். 72 கூட்டம் அதுதான் சொல்லி கொடுக்குறா. நீங்க சொல்றபடி இந்த மதத்துக்கு மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் ஒருத்தன் இஸ்லாத்துல பயன்படுத்தி தனக்கு ஆதாயம் அடைந்து கொள்வது.
தான் இருக்கிறான். ஒவ்வொன்றிலே ஒரு ரோகம் இருக்கும். இப்படி எதுல ஒருத்தன் இருந்தாலே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை வைத்து சங்கத்துல ஒரு கட்சி இல்ல ஒரு இயக்கத்துல நோக்கம் என்ன, எதுக்கு நம்ம எல்லாம் முஸ்லீமா இருக்கணும் சொல்லுங்க. முதல்ல நாம் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தில் இருப்பதற்கு என்ன காரணம், மந்திரி பதவிக்கா, பணக்காரனாவதற்கா, பதவியை பெறுவதற்கா, உலகத்துல வந்து செல்வத்தை அடைந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கா, அப்படி எல்லாம் ஆகியிருக்கிறோமா? அப்ப இஸ்லாம் இந்த மார்க்கத்தை நம்ம ஏற்றது எதுக்கு? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அத்தனை பேரை எழுப்பி விசாரணை நடத்துவான். எல்லாரையும் அழித்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிக்கப்படும் காலம் வரைக்கும் உள்ள அத்தனை பேரையும் எழுப்பி அவன் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது அவனுடைய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுகிறார்களோ அவங்க வந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யார்கிட்ட ஆன்சர் இல்லையோ அவங்க நரகத்திற்கு போவார்கள். நம்ம அதுல போயிடக்கூடாது, இதுக்கு போகணும். நரகத்துக்கு போய்விடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும். எதுக்கு இருக்கிறோம்? இஸ்லாத்துல இருப்பதற்கு இது நோக்கமா வேற நோக்கம்? நம்ம எல்லாருக்கும் சொல்லுதான் நோக்கம் என்ன? தொழிலாளர்களை மாசு பதார சம்பளம் தர்றாங்களா? பெரிய கோடி சொல்றாங்களா?
சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் அவர்கள் வாழ முடிந்ததால் நம்மளை விட அதிகம் அதிகம் அதிகமோ கஷ்டப்பட்டார்கள். எல்லா நபிமாரும் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், ஊர்நீக்கம் செய்யப்பட்டார்கள், சமூக பயிற்சிகாரம் செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு வசை மொழியை கேட்டார்கள், கல்லால் தாக்கினார்கள், முல்லை போட்டார்கள், என்னென்ன வகையில் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை அவங்க ஒரு பக்கம் கொடுத்துட்டான், எல்லா ஒரு பக்கம் கஷ்டம் கொடுத்துட்டான். நபிமார்கள் அதிகமான பேர் வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு இல்லை, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு நாளை கழித்தார்கள், ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை, மாத்து ஆடை இல்லை. அப்ப மக்களாலும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். இறைவனும் சோதனைக்காக பல துன்பங்களை உங்களுக்கு கொடுத்தார். நினைத்திருந்தால் பெரிய பெரிய அரண்மனைகள் கொடுத்திருக்க முடியும், மாட மாளிகைகளுக்கு கொடுத்திருக்க முடியும், அல்ல கொடுக்கல. என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்தான், வறுமையை தான் கொடுத்தான். நபிகள் நாயகம் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையை பார்த்தால் அந்த மாதிரி வறுமை கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவ்வளவு பெரிய மூணு நாளைக்கு அடுப்புப்படுத்த மாட்டாங்க, தண்ணியும் பேர்ச்சம்பளம்தான் உணவு, அடுப்பு பத்தி சமைக்கிறதே இல்லை. அந்த மாதிரியான கஷ்டம் எல்லாம் பட்டாங்களே, எதை காட்டுது? இந்த இஸ்லாத்தில் இருப்பது உலக நன்மைக்கு இல்லை, உலக ஆதாயத்துக்கு இல்லை, உலகத்தில் சுகமாக இருப்பதற்கு இல்லை, மறுமையை வெற்றி பெறுவதற்கு தான். இந்த கஷ்டங்கள் எல்லாம் சேர்த்து பெரிய வெற்றி கிடைக்குமே இல்லையா? இந்த துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து பெரிய பெரிய பரிசுகள் நபிமார்களுக்கு கிடைக்கும். அப்ப துன்பங்கள் அனுபவிப்பது வந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்காக சகித்து கொண்டார்களா இல்லையா? அதுக்கு தான் நம்மளும் இந்த மார்க்கத்தில் இருக்கணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் ஆயிரம் கஷ்டம் வந்திருப்போது மறுமையில் வெற்றி பெறணும். சரி, மறுமையில் வெற்றி பெறுறதா இருந்தா மறுமையுடைய தீர்ப்பு யார் கையில் இருக்கும்? மறுமையில் வெற்றி பெறணும் சொர்க்கம், சொர்க்கம் இவருக்கு நரகம் இவருக்கு தீர்ப்பு அளிக்கிற ஜட்ஜி யார்? நபிமார்களா? நபிமார்கள் உட்கார்ந்து தீர்ப்பு அளிப்பாங்கல்ல, அவுளியார்கள் ஜட்ஜா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அப்துல் காதர் ஜிலானி உட்கார்ந்து நீலா சொர்க்கத்து போ, நீலா நரகத்துக்கு போன சொல்லுவாரா? அதுல கீழ் கோட்டும் மேல கோட்டுல அங்க இருக்குதா? மாஜிஸ்ட்ரேட் கோட்டு, அப்புறம் செஷன்ஸ் கோட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நிறைய நீதிபதிகள் இருப்பாங்களா? ஒரு
நீதிபதி ஒரே ஒருத்தன் நீதிபதி. மாலிக்கியோம் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி. சொல்றோம்ல நியாய தீர்ப்பு நாளுக்கு அல்லாஹ் அதிபதி. அதிபதி என்ன அர்த்தம்? அந்த ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறான். நம்ம சொர்க்கத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதா என்கிற தீர்ப்பை அல்லாஹ் மட்டும்தான் முடிவு செய்வான். நபிமார்களுக்கும் அவன் நரகத்திற்குப்பான், மகான்களுக்கும் அவன் நரகத்திற்குப்பான், நல்லவனுக்கும் அவன் நரகத்திற்குப்பான், கெட்டவனுக்கு அவன் நரகத்திற்குப்பான். அப்ப தீர்ப்பளிக்கிற ரப்புல்லாலமீனுக்கு போய் முன்னாடி நிற்கும் பொழுது அவன் கேட்பான், என்ன கேட்பான், இதை செஞ்ச அப்படின்னு கேட்பான். நம்ம என்ன செய்வோம்? எங்க அச்சுறுத்து சொன்னாரு அதான சொல்லுவோம். ஏன் இதை செய்தாய் கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுமோ? அஜரத்து சொன்னாரு. அஜரத்து யாரு? உன்னை படைச்சவரா? இந்த சொர்க்கத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய எஜமான நீதிபதியா? சொர்க்கத்தின் அதிபதியா அவரு? அவர் சொல்ல நீங்க என்ன சொல்லுமாடா? நான் சொர்க்கத்தை தருவதாக இருந்தால் நான் சொல்வதை கேட்பியா? அவர் சொன்னார், இவர் சொன்னார் கேட்பியா? இழுத்துட்டு போங்க இல்லையா? அப்ப எந்த இறைவன் சொர்க்கம் இருக்கிறானோ அவன் இஷ்டப்படி நடந்தால் தனது சொர்க்கத்துக்கு போக முடியும். இஷ்டப்படி நடந்த சொர்க்கத்துக்கு போக முடியும். தீர்ப்பளிப்பாங்க அல்லது சிபாரிசு பண்ணியா கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப சொர்க்கம் நடக்கிறதுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உலகத்துல ஒண்ணு தெரியாம இருந்திய, உனக்கு நேர்வழி காட்டும் அனுப்பி வச்சேன், அவங்களும் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை சொன்னாங்க, நீ அடிச்சாலும் சொன்னாங்க, உதச்சாலும் சொன்னாங்க, பயப்படாம சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, எல்லா வழியையும் காட்டினார்களே, அந்த வழியை நீ பின்பற்றாம, நான் சொன்னதை பின்பற்றாம என்கிட்ட வந்து அவர் சொன்னாரு கேட்ட இவர் சொன்னாரு கேட்டான் கேட்க மாட்டான். சொர்க்கத்துக்கு போக முடியும் நினைக்கிறீங்களா? அதுக்கு பிறகு அப்ப நம்ம சொர்க்கத்திற்கு செல்றது உங்களுக்கு நோக்கமாக இருக்குமேயானால் சொர்க்கத்தை யார் தரப்போகிறானோ அவன் சொல்லப்படி நடக்கணும். அவன் சொல்ல எப்படி நமக்கு தெரிவது? அவனுடைய தூதர் எனக்கு காட்டி தந்தான்ல, அதன்படி நடக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனைத்திற்கும் முன்மாதிரியாக கொண்டு அவங்க எதையெல்லாம்
காட்டி தந்தார்களோ அதை செஞ்சோன்னு வைங்க, நல்ல சொர்க்கத்தை செய்தார். எங்கள் நபி சொன்னார்கள் செஞ்சோம், அந்த நபி நீ தான் அனுப்பி வைத்தாய், சொல்ல கேட்டு செஞ்சோம். அப்ப என் சொல்ல கேட்டு நடந்ததால் உனக்கு சொர்க்கம், என் சொல்ல கேட்காத நரகம் நல்லா சொல்றோனா இல்லையா? அப்ப இந்த மறுமையினால ஜட்ஜ்மெண்ட் தான் அடிப்படையில் வழங்கி கொண்டோமையானால் உங்களுக்கு உலகத்தில் சில பேர் பிரியம் இருக்கும். என்ன பிரியம்? பெரிய அஜத்தா இருப்பாரு, வெள்ளை சொல்லமா இருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, பெரிய ஜிப்பா வச்சிருப்பாரு, அழகா ஓதுவாரு. அந்த மாதிரி பத்து சேர்ந்தது மரியாதை வந்து மரியாதை வந்து அதுக்காக ஒரு சொல்ல கேட்பீங்க, அதனால கேக்குறீங்க. எதை வச்சு கேட்கறீங்க? அஜயத்துமார்கள் சொல்ல கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க உங்களை விட ஒரு தனி கோலத்துல இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. எல்லார் மாதிரி அஜரத்து வேணும் செய்வாங்க, எல்லாரும் சட்டை போட்டு அவர் வேற விதமா சட்டை போடுவார். எல்லாரும் நீங்க தொப்பி போட்டீங்கன்னா தலைப்பா கட்டுவார் அவர். அப்ப எல்லாரும் டிஃபரெண்டா இருந்த உடனே இவரு டிஃபரெண்டா இருக்காரு, இவர் சொன்னா சரியா தான் இருக்கும். இப்படிங்கிறதுனால தான் சொல்ல கேட்டீங்க, எதை நீங்க பார்க்கல? இவர் நம்மள மாதிரி மனுஷன், இந்த ட்ரெஸ் நம்மளும் போட முடியும், பெரிய விஷயம் கிடையாது. வளர்க்கிற பெரிய விஷயம் விட்டா வந்துட்டு போகுது. அவர் வச்சுக்கிற தாடியை நம்ம வைக்க முடியாதா? இது பெரிய மேட்ரா. அந்த தாடியை நம்ம வைக்கலாம், அந்த ஜிபா நம்ம போட்டுக்கலாம், அதே மாதிரி நம்ம நடக்க முடியும். இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம திங்கிற அவர் திங்கிறாரு, நமக்கு வர நோய் அவருக்கு வருது, நம்ம குடும்பத்துல வர பஞ்சாயத்து அவர் கொண்டாடி பிள்ளைக்கு வரதான் செய்யுது. என்னடா அவருக்கு நமக்கு ரெண்டு பொண்ணு கிடையாது, தோற்றம் கோலம் மட்டும், ஒரு டிஃபரெண்டான ஒரு தோற்றத்தில் இருப்பதை தவிர அவர் வேற என்னத்தை நீங்க கண்டுட்டீங்க? அவர்கிட்ட பவர் கண்டீங்களா? ஏதாவது இப்படி சொல்லி பணக்காரனாக்கி விட்டாரா? அவரே சொத்துக்கு லாட்டரி அடிக்கிறார். நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, அவர் சம்பாதிச்சிட்டு அப்ப அவருடைய தரமும் ரொம்ப கீழே இருக்கிறது. எந்த வகையிலும் அவர்கிட்ட ஒரு மேலான ஒரு இது நீங்க பார்க்கவே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பவரை பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனக்கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறேன். உங்களோட இருக்கிறார், நீங்க எல்லாவது கட்டுப்பட்டு கஞ்சி உங்களுக்கு குடிச்சிருந்திருப்பீங்க. அவர் நல்ல பணக்காரன் பார்த்து சாப்பிடுவார், ஒருத்தர் சொல்வதை நீங்க நம்புறீங்களா? ஏன் சொல்லி கேட்கிறேன்,
நான் பூர்த்தியாக்கி தந்துவிட்டேன். அப்ப
அல்லாஹ் வந்து பூர்த்தியாகி என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்தோடு பூர்த்தியாகி என்ன அர்த்தம்? மற வைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரு கோளையில் தண்ணீர் இருக்கிறது, பூர்த்தி ஆயிடுச்சு சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு சொல்லுவதா இருந்தா பார்சியிலே சொல்லுவாங்க,
லைலத்துல் கத்ர் என்று அரபியில் இருக்கிறது. லைலத்துல் பராத் என்ற ஒரு சொல்ல குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் பராத் என்று சொன்னாங்களா? இல்ல. அதனாலதான் நீங்க சபே பராத் சொல்லி தெரியுறீங்க. தவிர அதை விட மேலானதை சொல்ல
சகோதரன் என்று சொல்லி யாசின் ஒழுங்கும் சொல்லலாமா? சொன்னது வணக்கம் ஆயிருமா? அப்ப நீங்க ஓதுனது நல்லதா இருந்தாலும் மல்ல என்ன பாப்பா, இத நான் சொல்ல சொன்னா ஒரு பள்ளி கொடுத்ததுல வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஏழு மூணு பத்து பன்னெண்டு கணக்கு சொல்லி இருக்கார். ஒருத்தன் பாடத்துக்கு கேட்கறான், அவன் பாட்டுக்கு ஆகாரம் முதல் எழுத்தெல்லாம் அவன் கத்திட்டு ஏண்டா கத்துற? நான் பாடம் சொல்றேன்னா இல்லையா? உன் பாடத்தை விட நான் படிச்ச திருக்குறள் சிறந்தது அப்படின்னு ஒத்துக்கொள்வாரா? பாடம் கேட்கணுமே தவிர இவன் அகரம் முதல்ல எடுத்ததெல்லாம் நகை படிக்கிறான். அப்ப ஒரு அதுல அதிக பிரசங்கத்தனம் என்றுதான் இதை எல்லாரும் எடுத்து போடுறோம். அப்ப அல்லாஹ் விஷயத்துல செய்யலாமா? அல்லாஹ் ஒண்ணு செய்ய சொல்றான், அது விட்டு போட்டு வளைய பார்த்துட்டு வளைய பார்க்கறேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான வணக்கம்ங்கிற பேர்ல நீங்க மூடுது தோதுறீங்க. சுபானம் மூடுது, அந்த மூடுது ஊர்துள்ளதான் அதிகமான இந்த வேலூர் மாவட்டத்துல ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த மௌலூதுகள்லாம் ஓதுறீங்களே, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா? சுபானம் மௌலூது ஒன்று வார்த்தையாவது இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? முஹைதீன் மௌலூது இருக்குதா? இந்த மௌலூதுல உள்ள எத்தனை பேர் வச்சிருக்கீங்களோ இந்த சொல்ல குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்ல இல்ல. இதெல்லாம் யார் உண்டாகனா பின்னாடி வந்தவன் உண்டாக்கிட்டான். அப்ப இதுல அரபில ரெண்டு பாட்டு படிச்சோம்னா இது வணக்கம் ஆயிருமா? அதுல என்ன கேப்பா? இதை செய்ய சொன்னது யார்? நான் சொன்னா இது ஏன் மார்க்கம் அழகாலிஸ். இந்த தூய்மையான மார்க்கம் எனக்கு சொந்தமானது அல்ல சொல்றான். ஒன்னொன்னு உரிமையான இருப்பான்ல, ஒரு என் கடைக்கு நான் சொந்தக்காரன், என் வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், அந்த மாதிரி வந்து இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்ல. அப்ப அலால் இல்லா தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வா? ஏ மார்க்கத்துல என் பர்மிஷன் இல்லாம நீ என்ன செய்யறது? யாரும் கேட்க மாட்டானா? யார் எஜமான அவந்தனும் முடிவு எடுக்கணும்? நான் கடை வச்சிருக்கேன், ஒரு கஸ்டமர் வர்றாரு, நான் வந்து 45 ரூபா விற்கிறேன். அவர் வந்து என்ன செய்யறாரு? 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. நான் கேட்பேன், நீ எங்க கடையில் என் கடை என்றால் எனக்கு ஒரு அதிகாரம் விரும்புறேன், தீர்மானிப்பேன். சாம்பார் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் கேட்டுக்கிறோன்னா உங்க முன்னாடி கேட்பீங்களா? அவன் சொல்ற நல்லதா ஊர்ல கறி குறும்பு கறி குறும்பு சொல்லி வச்சுக்கிறோம். அதை சொல்ற அமையா இருக்கு. என் வீட்டுல கறி குறும்பு வைக்கிற நான் முடிவு பண்ணுவேன். சாம்பார் வைக்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். ஒருத்தர் எவ்வளோ ஒருத்தர் வந்து என் வீட்டில் வந்துக்கிட்டு என் வீட்டில் உள்ள உங்களுக்கு என்ன செய்யறான், இன்னைக்கு வந்து அதை செய், இன்னைக்கு ரசம் வை, இன்னைக்கு வந்து பொழுது சோறு வை, இன்னைக்கு பிரியாணி வைன்னா அது சொல்றது நல்லதா இருக்கலாம். நம்ம எதை பார்ப்போம், இதை சொல்லு நீ பார்ப்போம், எப்படி பார்க்கணும், என் வீட்டில் வந்து சொல்ல நீ யார். உங்க விஷயத்துல மட்டும் ரபு வராதோ, நீங்கெல்லாம் ரோசக்கார, உங்க விஷயத்துல எவனா தலையிட்டா உங்களுக்கு கோபம் வருது, என் வீட்டுல என்ன செய்யணும் நீ யார முடிவு பண்றது, என் கடையில வைக்க நீ வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாசல் வைக்க வர்றான், இந்த இடத்துல வைக்காத அந்த இடத்துல வைக்கிறான், என்ன செய்வீங்க, இதை சொல்லு நீ யாரா, உன் வீடா உன் காசா, நான் கொடுத்தனாருக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஜாமான்ல என்னுடைய முதலீட்டு, இது தீர்மானிக்கிறேன், ஏன் இஷ்டம் நீ சொல்லு கேப்பமா இல்லையா. அப்போ உங்க வீட்டை எப்படி கட்டணும் நீங்க தான் முடிவு செய்யறீங்க, உங்க வீட்டு சமையல் என்ன நீங்க முடிவு பண்றீங்க, உங்களுடைய நிறுவனத்தை எப்படி நடத்த நீங்க முடிவு பண்றீங்க. தலையிட்டு கேட்டான்னு சொன்னா உங்களுக்கு ரோஷம் வருது, கோபம் வருது. அப்ப எஜமான் ரப்புல்லா ஆலமீன் இந்த மார்க்கத்துக்கு எஜமான் இருக்கிறான், அவனுடைய மார்க்கத்தை மட்டும் விளையாடலாமோ, அவனுடைய மார்க்கத்துல அவன் சொல்ல கேட்காம வந்தவனவன்லாம் சொல்றாங்க. ஒரு கடையில் சொல்ல முடியல, வீட்டுல சொல்ல முடியல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சொல்லலாம், திறந்த வீட்டு நாயினுடைய அந்த மாதிரி என்ன நம்ம நினைக்கிறோம் கேட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் திறந்த வீடு மாதிரி கருதி கொண்டு எந்த நாயை வேண்டாம் நுழையலாம் நரகத்துல
ஓட்டும் பொழுது அவனுக்கு தெரிஞ்ச நரகத்துக்கு போறோம்னு, நரகத்துல போறோம்னு சொல்லுவானா யாழைத்தனா அத்தான் அல்லாஹ் அத்தான் ரசூலா அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, இப்ப நரகத்துல வந்த காரணம் நரகத்துல இருந்துகிட்டு ஒருத்தன் புலம்புவானா அல்லாஹ் சொன்னது கட்டுப்படாம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, வேற யார் சொன்ன கேட்டோம், இன்ன சாதத்தனா எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டு சபீலா எங்களை வழிகெடுத்துட்டாங்களே, அஜத்து மகான மூலான கேட்டோம், அம்புட்டு பெரு கௌதி விட்டாங்களே, அதனால் நரகத்தில் கிடக்குறோமே என்று நரகவாசி புலம்புவானா. இது எதுக்கல்ல சொல்றான், நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படி கண் முன்னாடி காட்டுவது பெரிய அருள் நமக்கு. அடே ஜாக்கிரதையா இருந்துக்கடா, இதான் நடக்க போகுது, நீனு பெரியார் முன்னோன்னு போனேன்னு போய் நீ போற நரகம் எல்லாரும் சொல்லு போனேன்னு போய் நீ போற சொர்க்கம் என்பதற்கு தான் நாளைக்கு விசாரணை மன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திய இப்படி முன்னாடி அவர்கள் புலம்பு போதை எடுத்து காட்டுறான். எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லி கேட்டு எங்களை வழிகெடுத்து விட்டாங்க அப்படின்னு அப்ப கோபம் வரும். இந்த அஜத்து மரங்களை மதிச்சிங்க இல்ல, அப்ப என்ன செய்வேன், நமக்கு கோபம் அவர்கள் மேல வரும். அப்படி வராமல் இருப்பதற்கு என்ன சொல்றான்னு கேட்டா எவரும் சொல்லி கேட்காத உலகத்தில் கேட்டு தொலைச்சுட்டு போ, உலக விஷயமா இருக்குதா அப்ப எவன் சொல்ல போனாலும் கேளு, பிரச்சனை இல்லை. எந்த பிரியாணி வேணா பிரியாணி சாப்பிட்டு போ, பழைய சோறு சாப்பிட்டு அதை சொல்லிட்டு போ, அலோபதி டாக்டர் வேணா அது அதுல போய் வைத்தியம் பண்ணிட்டு போ, அதாவது ஹோமியோபதி அதுல போய் தொலைஞ்சிட்டு போ, உலக விஷயத்துல என்னத்தையாவது பண்ணி தொலை, அது உன்னுடைய உரிமை, அது சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிற விஷயம் இல்ல, மறுமையில வெற்றி பெற விஷயம் வந்து விட்டால் எது மட்டும்தான், அந்த ஒருத்தர் மட்டும்தான் முகமது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டி நம்முடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்ப நபிகள் நாயகம் தூதரல்ல, தூதராக இருந்ததுனால நேரடி கண்காணிப்பு, நேரடி கண்ட்ரோல், அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னா கூட கண்டிப்பாட்டு இஷ்டத்துக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்ததனால அவருடைய ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் அல்லாஹ் தன் கண்காணிப்பில் வைத்திருந்தான். சில நேரங்களில் கோபப்பட்டு சில வார்த்தைகள் அவங்க சொல்லிடுவாங்க, அது மார்க்கத்துக்கு விரோதமானதா இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததா இருக்கும், உடனே கண்டிச்சிருவான். ஏன் வகி தொடர்பு அவர்களுக்கும் நபிக்கு என்ன இருக்கு, வகி தொடர்பு இருக்கிறது. போட்டல் அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் எல்லாரும் தெரியும். உகத்து போட்டல கடுமையாக வெட்டப்பட்டு அந்த பள்ளம் பதிந்து பற்கள்லாம் நொறுங்கி போய் ரத்தம் கொட்டி மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய கஷ்டம் அவர்களுக்கு. அப்ப அந்த வேதனை தாங்க முடியாம சொல்றாங்க, நபியுடைய முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்றாங்க. போர்க்கள யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. காபிர்கள் ஒரு அணி, ரசூலுல்லாஹ் ஒரு அணியில் இருக்கிறாங்க. அப்ப வெட்டிதாங்க இல்ல வெட்டணும்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர்கள் எப்படி ஜெயிப்பான், நான் நபியா இருக்கிறேன், நபி அடிச்சு விட்டு ஜெயிச்சிருவான பாத்துருவோமா இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கோபத்துல வேதனை தாங்க முடியாம சொன்ன வார்த்தை. இது பிடிக்கலங்க, இது பிடிக்கல. அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல நீயார். நான் நினைத்தால் அவர்களை வெற்றி பெற வைப்பேன். ஒரு ஆளுக்கு வெற்றியை கொடுக்கிறதும் தோல்வியை கொடுக்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹ் திறந்து வகை வருது. எப்படி வருது, அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. இதை எப்படி நீ சொல்லலாம், உன்னை அடிச்சா வெற்றி பெற மாட்டானா, எத்தனை பேர் நபிமார்களை கொண்டு வெற்றி பெற்ற உலகத்துல மறுமை வெற்றிக்கு தான் இந்த மார்க்கம். இந்த உலகத்துல உங்களை அடிச்சு தோத்துமா, அப்ப முடிவு நீங்களா நாங்களா? ஒருத்த வெற்றி பெறுமானா தோற்பானாண்டு முடிவு நபியை நீங்க செய்யணுமா நான் செய்யணுமா? நான் செய்யற முடிவு நீ எப்படி செய்யலாம்? நபிகள் நாயகம் வேதனை தாங்க முடியாம இந்த வார்த்தை சொல்லும் போது அல்ல, அதை பார்க்கவே இல்லை. நம்ம கூட வேதனையில் சில வார்த்தைகளை சொன்னா அலட்சியப்படுத்திட்டு போயிருவோம். கடுமையான வேதனைகள் இருக்கான்னு வைக்கீங்களேன், நம்ம ஏதாவது கேட்டா நம்ம திட்டி விட்டுருவோம், வேலை பார்த்துருவோம். நம்ம என்ன செய்வோம், ஒரு நோயாளி அவருடைய வேதனையில் சொல்லுகிறார்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்திருக்கோம். சாதாரண நேரத்தில் சொன்னா செருப்புகள் அடிப்போம், அந்த மாதிரி நேரத்தில் சொன்னான்னு வைங்க, அவனே வேதனையில் கட்டக்கிறான். விளங்காம நோய் தாங்க முடியாம இதை சொல்றான்,
ஆகவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை தாங்க முடியாம இந்த வார்த்தை சொன்னாலே அவன் என்ன பார்க்கிறான்னா என் பவர், அவனுக்கு கிபரிய பெருமைக்கு உரியவன், அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. என்னுடைய இதுல கை வச்சா நீ துடிக்க துடிக்க கடந்தாலும் சேர்த்துதான் விட மாட்டேன். நீ எப்படி சொல்ல போச்சு? திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810.